வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஏகே ஸ்டைரி. நாளைக்கு கோகுலாஷ்டமி வருது இல்லையா? ஸோ இதை வந்து எளிமையாக எப்படி கும்பிடலாம் அப்படிங்கிறத தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னென்ன வாங்கணும், என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது தான், பூஜை எப்படி பண்ணணும் அதை தான் வந்து நான் இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து முழுசாக அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரியும். இல்லை எல்லா ஸ்டெப்புமே வந்து எதுவுமே ஸ்கிப் ஆகாமல் உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும், நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து எளிமையாக அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நமக்கு வந்து ஸ்வீட் ஷாப்லேயே வந்து கோகுலாஷ்டமி செட்டே விற்பாங்க, அதாவது வந்து பிரசாத செட்டே விற்பாங்க. அந்த பாக்ஸில் வந்து பிரசாதத்துக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வாங்கினாலும் வந்து ஓகே தான், இல்லாட்டி தனித்தனியாகவே ஸ்வீட் ஷாப்பில் வந்து உங்களுக்கு தேவையான நைவேத்தியம் எல்லாத்தையும் தனித்தனியாக வாங்குறதும் ஓகே தான். நான் வந்து தனித்தனியாக தான் வாங்குவேன், அந்த கோகுலாஷ்டமி செட்டு நான் வாங்க மாட்டேன். ஸோ எனக்கு அதை பற்றி ஐடியா கிடையாது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நமக்கு பெருசாக வந்து வேலை இருக்காது. வீட்லேயே பிரசாதம் பண்ணுறோம், எல்லாத்தையுமே வீட்டில் பட்சணம் எல்லாம் வீட்டிலேயே பண்ணுறோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து வேலை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்வீட் ஷாப்பில் வெளியில் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ வேலை இருக்காது. கம்பேர் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வேலை, வெறும் இந்த பாதம் வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் தான் நமக்கு இருக்கும். பட் அது ஒன்றும் பெருசாக இதாக இருக்காது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கோகுலாஷ்டமிக்கு நமக்கு முக்கியமாக பிரசாதத்துக்கு தேவைப்படுறது இந்த நாலு ஐட்டம் தான், பட்டர், தயிர், பால், அவில். இது மட்டும் இருந்தாலே போதும், ரொம்ப ஹாப்பியாகிடுவார் கிருஷ்ணர். வேறு எதுவுமே வந்து நம்மளால் வைக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் இது அந்த நாலு தான் அவரோட ஃபேவரெட்டு. மித்த எல்லாமே வந்து நம்மளோட இஷ்டம் தான், வைக்கிறது இது பண்ணுறது வந்து நம்மளோட வசதி இதை பொறுத்து தான் இருக்குது, ஒன்றும் தப்பே கிடையாது. இது நாலு மட்டுமே அவருக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக அவர் இது பண்ணுவார், ரொம்ப ஹாப்பியாகிடுவார். இந்த பட்டரு, தயிர், பால், அவல் இது மட்டும் இருந்தாலே போதும், அவர் மாதிரி ஹாப்பியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு ஹாப்பி ஆயிடுவார் அவர். ஸோ நம்ம வந்து ஃபீல் பண்ணணுங்கிறது கொஞ்சம் கூட வேலையே கிடையாது. இங்கே நம்ம என்னடா வேற ஒன்றும் வைக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கு வேற வேலையே இல்லை. அவள் வந்து நம்ம எப்போ சீனி இல்லாட்டி வெள்ளம் எதை வேணாலும் போட்டு ஊற வச்சு நம்ம வந்து படைக்க வேண்டியது தான். அடுத்து பூ, இதே தான், நம்மளால் நிறைய பூ போட்டு இது பண்ண முடியலேன்ற ஃபீலிங்கே நமக்கு தேவை கிடையாது. வெறும் துளசியும் ஆளிலையும் இருந்தாலே போதும். இதுதான் கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த பெருமாளுக்கு எந்த ரிலேட்டடாக எந்த ஒரு இது நீங்கள் பண்ணாலும் சரி, துளசியும் ஆளிலையும் கண்டிப்பாக துளசி கண்டிப்பாக வேணும். கிருஷ்ணர் வந்து ஆளிலையில் தூயில் கொள்கிறாரு அப்படிங்கிறதுனால ஆளிலை உங்கள் கோகுலாஷ்டமி அப்போது நிறைய இடங்களில் வந்து ஆளிலை கிடைக்கும். மேபி சில இடங்களில் கிடைக்காமல் இருக்கலாம், நீங்கள் வந்து வருத்தப்பட தேவை கிடையாது. துளசி வச்சாலே போதும் 100%. ஒன்றுமே இது கிடையாது, வேறு எதுவும் நம்ம வைக்கணும்னு வைக்க முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கு வேலையே இல்லை. துளசி கண்டிப்பாக வேணும். ஆளிலை வந்து உங்களுக்கு கிடைச்சா வாங்கி வைங்க, இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது. மித்தபடி வந்து ரோஸு, செவ்வந்தி, மல்லிப்பூ உங்கள் வசதிக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய மல்லிப்பூ வாங்க ஃபுல்லாக போட முடியும்னா நீங்கள் அதே போடலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் ரோஸு, செவ்வந்தி இது மாதிரி உங்களுக்கு என்ன கிடைக்குதோ நீங்கள் வாங்கி போடலாம், தப்பே கிடையாது. நான் சொன்ன மாதிரி துளசி தான் பக்காவாக வேணும், கண்டிப்பாக வேணும், அவ்வளோதான். நான் வந்து இலையில தான் வைப்பேன். சில பேர் வந்து தட்டிலையே வந்து கிண்ணம் வச்சு வச்சுருவாங்க, அது உங்களுக்கு எப்படியோ அது பண்ணுங்கள். வெத்தலை பாக்கு, நீங்கள் வந்து தேங்காய் உடைக்கிற பழக்கம் இருந்ததுன்னா தேங்காய் வாங்கிக்கோங்க, இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் தேவை கிடையாது. நான் தேங்காய் உடைக்க மாட்டேன், அதனால் நான் அதில் எழுதலை. வாழைப்பழம் அப்புறம் பழங்கள் இதெல்லாம் தான் கண்டிப்பாக தேவை. அதாவது பழங்கள் வந்து என்னென்னா வந்து ஆப்பிள், மாதுளை, நவாப்பழம் கிடைச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, பட் இதுவுமே வந்து அவசியம் கிடையாது. வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் கண்டிப்பாக இது உங்களால் முடிஞ்சால் வாங்குங்க, அது உங்கள் இஷ்டம், கொய்யாப்பழமோ என்னவோ உங்களுக்கு முடிஞ்சால் வாங்குங்க, இல்லாட்டி அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து பச்சனம், இது வந்து நான் சொன்னேன் இல்லையா தனித்தனியாக நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னென்ன நான் வாங்குவேன்னா லட்டு, முறுக்கு, சீடை, தட்டை, ரிப்பன் பக்கோடா, எள்ளுருண்டை, ரவா லட்டு, கொழக்கட்டை வந்து நான் வீட்டில் நான் பண்ணிடுவேன். சரியா, இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து நான் ஏன் அந்த இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டியதில் எழுதலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவசியம் கிடையாது. உங்களுக்கு முடிஞ்சால் பண்ணலாம், இல்லாட்டி விட்டுடலாம். நான் வந்து கொழக்கட்டை எப்பவுமே வீட்டில் பண்ணிடுவேன். இந்த ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து கடையில் நான் வாங்கிடுவேன். இவ்வளோதான் என்னோட நான் சாமிக்கு வைக்கிற பிரசாதம் எல்லாம். ஸோ இந்ததும் முடிஞ்சிருச்சு. இப்போது நைவேத்தியம் என்ன வைக்கணும், பூ என்ன வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூஜை எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ பூஜைக்கு மொதல் நாளே நம்ம வந்து வீடு எல்லாத்தையும் நல்லா கூட்டி சுத்தம் பண்ணி தொடச்சி விட்டுருவோம். பூஜை வந்து எப்பயுமே ஈவினிங் மேலே தானே பண்ணுவோம், 6 மணிக்கு மேலே தான் பண்ணுவோம் நம்ம. அதனால் வந்து காலையிலே நீங்கள் விளக்கு போட்டு இது பண்ணால் மட்டும் போதும், எடுத்து கீழேலாம் வைக்கணும்னு தேவை கிடையாது. அந்த சாயந்தரமே நீங்கள் வச்சா போதும். நான் அப்படி தான் வைப்பேன், இல்லை உங்கள் வீட்டு பழக்கம் என்னவோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. சாயந்தரம் வந்து படமோ இல்லை சின்ன விக்கிரகமோ என்ன உங்ககிட்ட இருக்கோ நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அவங்ககிட்ட இல்லை விக்கிரகம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் 30 ரூபாய்க்கே இருக்குது, 20 ரூபா 30 ரூபாய்க்கே நிறைய குட்டி குட்டியாக அழகாக வச்சுருப்பாங்க. இல்லாட்டி படம் மட்டுமே தாராளமாக போதும், அது உங்கள் இஷ்டம் தான். ரெண்டுமே வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது, ஒன்று படம் இல்லாட்டி இந்த விக்கிரகம், எதுனா உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இதுதான் வைக்கணும் அப்படின்ற கட்டாயம்லாம் எதுவும் கிடையாது. ஸோ சாயந்தரம் வந்து மறுபடியும் ஒரு தடவை வீடு கூட்டி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வாசல்லாம் கோலம் போட்டு நல்லா சுத்தமாக கூட்டி விட்டுட்டு தெளித்து கோலம் போட்டுருங்க. கீழே பூஜை கீழே பலகை போட்டு நல்லா மாக்கோலம் போட்டு வச்சுருங்க. வாசலில் கோலம் போட்டிருக்கீங்க இல்லையா, அங்கேருந்து பூஜை அறை வரைக்கும் பாதம் வரணும். இப்போ நிறையா பேர் வீட்டில் டைல்ஸ் தான் வெள்ளை கலரில் இருக்குது, ஸோ பச்சரிசி மாவு போட்டால் தெரிய மாட்டேங்குது, ஒழுங்காக வந்து தெரிய மாட்டேங்குது. அப்போ அது மேலே பூவோ இல்லாட்டி ஒரு வெளியில் வந்து அவுட்டர் அதுக்கு வந்து செம்மன் காவி மாதிரி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஹைலைட்டாக அழகாக தெரியுது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாதம் போட்டு முடிச்சுருவோம், இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு இது. ஸோ அதுக்கடுத்து வந்து சாமி இது பலகை எல்லாம் வச்சுருவோம் இல்லையா, சாமி எல்லாம் எடுத்து கீழே வச்சுருவோம் இல்லையா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இலையில வச்சு இது பண்ணாலும் சரி, இப்போ நிறையா பேர் வந்து அதுக்குன்னே தட்டு கிண்ணம்லாம் வச்சுருப்பாங்க கோகுலாஷ்டமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நீங்கள் உங்கள் பிரசாதத்தை வச்சுக்கிட்டாலும் சரி, நான் இலையில தான் வைப்பேன். அப்புறம் நீங்கள் என்னென்ன வாங்கியிருக்கீங்களோ செஞ்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் அதில் வச்சுட்டு எப்பையும் போல் நீங்கள் வந்து தீபம் தூபம்லாம் காமிக்க வேண்டியதான். உங்கள் வீட்டில் தேங்காய் உடைக்கிற பழக்கம் இருந்தால் தேங்காய் உடைக்கலாம், நான் எனக்கு வீட்டில் கிடையாது, ஸோ நான் தேங்காய் உடைக்க மாட்டேன். சாமி சூப்பராக கும்பிட்டு முடிச்சுருவீங்க. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் அந்த பச்சனம் எல்லாத்தையும் கொடுக்கலாம். குட்டி முக்கியமாக குட்டி பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் இத்தனை ஐட்டமை நீங்கள் இலையில் வைக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பசங்கள்லாம் வந்து அதை எடுத்து இது பண்ணுவாங்க. தயவுசெய்து திட்டாதீங்க, இதுக்கு வந்து கிருஷ்ணரே வந்து சாப்பிட்றாருன்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக அது ரொம்ப நமக்கு ஹாப்பியாக இருக்கும். அன்றைக்கி வந்து எனக்குமே அதை பார்க்குறதுக்கு அப்படி தான் தோணும், கிருஷ்ணரே வந்து சாப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் கும்பிட்டு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு டிவைனாக ப்ளசண்ட்டாக இருக்கும், சம்திங் அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும், உங்களால் அதை உணர முடியும். அதே மாதிரி பூஜை பண்ணும்போது எந்த பூஜைனாலும் சரி, நீங்கள் முடிஞ்சால் உங்ககிட்ட புக்கு இருக்குது உங்களுக்கு பாட தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் 108 போற்றி கிருஷ்ணருக்குரிய 108 போற்றி இது பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து டிவியில் யூடியூப்பில் நீங்கள் போட்டு விட்ருங்க. அந்த மாதிரி யூடியூப்பில் அவ்வளோ இருக்குது உங்களுக்கு, அது நீங்கள் அதை போட்டுட்டு அவங்க போற்றி சொல்லும்போது அந்த பூவை நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். இது வந்து எந்த பூஜைனாலும் அந்தந்த கடவுளுக்கு ஏற்ற அந்த போற்றியை நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணுங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும், அவ்வளோ டிவைனாக இருக்கும், அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். நமக்கு வந்து எனக்கு சொல்ல தெரில, மேபி உங்களுக்கு அது பண்ணால் நமக்கு அதை ஃபீல் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அதை நிச்சயமாக பண்ணுங்கள், நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க, உங்களால் அதை உணர முடியும். நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் என்ன பூஜை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் இது பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். இந்த மாதிரி நிறையா நீங்கள் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.